கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் விடுத்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. பிறக்கும் தமிழ் புத்தாண்டு தமிழர் உரிமைகளை காப்பதாக அமையட்டும், தமிழ் பண்பாட்டை மீட்டெடுப்பதாக அமையட்டும். விடியும் இந்த சித்திரை திருநாளில் தமிழர்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியும் எழுச்சியும் கொடுக்கட்டும். அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் ஆடலூர் கேட்டில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரியில் தாட்கோ துறையின் மூலமாக 50 மாணவிகள் தங்குவதற்கு கட்டப்பட்ட விடுதியின் கட்டிடத்தினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவின் போது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏகேபி சின்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினார். நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள மகரிஷி நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் அனைத்தும் வெளியேறுவதற்கு போதுமான வடிகால் வசதி இல்லாததால் பொதுமக்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தீர்வு காணும் வகையில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க உறிஞ்சிக்குழி அமைத்து தர வேண்டும் என அதிகாரியிடத்தில் உத்தரவிட்டுள்ளார். இந்து அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர் பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலைத்துறை கல்லூரி ஆலோசனைக் குழு கூட்டத்தில் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் சேடர்பாளையம் பள்ளிக்கு சென்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆகியோருடன் கலந்துரையாடி இப்பள்ளி சிறப்பு பள்ளியாக விளங்க ஆலோசனைகளை வழங்கினார் மற்றும் பள்ளியின் சேவைகளை கேட்டறிந்து அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக உறுதியளித்தார். கோவை 54வது வார்டுக்குட்பட்ட எம்ஜிஆர் பள்ளி அருகில் உள்ள குப்பைகளை கேஎம்டிகே வார்டு கவுன்சிலர் பாக்கியம் தனபால் மற்றும் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மேற்பார்வையில் தூய்மை பணி நடைபெற்றது. கோவை மலுமிச்சம்பட்டி அருகே ஆம்புலன்ஸ் கவிழ்ந்து விபத்து. சிகிச்சைக்காக உடுமலைப்பேட்டையிலிருந்து கோவைக்கு வந்த குழந்தை மற்றும் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவியர் விடுதி அருகே நள்ளிரவில் மர்ம நபர் உலாவுவதாக தொடரும் சர்ச்சை. ஐபிஎல் நடப்பு சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சென்னை அணி. 10 நாட்களில் தங்கம் சவரனுக்கு ரூபாய் 1416 ரூபாய் அதிகரிப்பு. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் ஒமிக்ரான் எக்ஸ்இ பாதிப்பை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.